ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசக்ஷிமம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய 5 பழங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்ற உணவில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தை வளர்கிறதுக்கும் ரொம்பவே உபயோகப்படுது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போதான் உங்களோட குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்வாங்க. ஆனால் எல்லா பழங்களும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது குழந்தை மற்றும் தாய்க்கு ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பழங்கள் சாப்பிட்றதுனால நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். சாதாரணமாக இருக்க போகும்போது அனைத்து வித பழங்களும் சாப்பிடலாம். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் சில பழங்களை தவிர்க்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அதை சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் ஆகும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடவே கூடாத 5 பழங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதில் நம்பர் 1, பீச் ஃப்ரூட். பீச் பழத்தை கர்ப்பிணி பெண் சாப்பிட்றதுனால பாடி ஓவர் ஹீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல், அலர்ஜிஸ் வர்றது, தொண்டை வலி வர்றதெல்லாம் கூட இருக்கும். அதிகமாக பீச் ஃப்ரூட் சாப்பிட்டா சுகர் லெவல்ஸ் கூட அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பைக்குள்ளே உள்ளே இருந்து ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை இன்டர்னல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ப்ளீடிங் ப்ரெக்னென்சியில் ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ பீச் ஃப்ரூட் கர்ப்பமாக இருக்கும்போது 9 மாதம் வரைக்கும் எப்பயுமே சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது நம்பர் 2, சப்போட்டா. இதை சிக்கூன்னு கூட சொல்லுவாங்க. இதில் ஊட்டச்சத்து நிறைய இருக்குது, ஆனால் இது கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்லது கிடையாது. இதுவும் பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரெக்னென்சியில் அதிகமாக சாப்பிட்டா அடிவயிற்று வலி, அது மட்டும் இல்லாமல் லூஸ் மோஷன்ஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட வாய்ப்புண் வர்றது, தொண்டையில் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சியில் சப்போட்டா சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இது சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்பர் 3, கிரேப்ஸ் அல்லது திராட்சை. இதை முந்திரி பழம்னு கூட சொல்வாங்க. இது கூட பாடி ஹீட்டை அதிகப்படுத்துகிற ஃப்ரூட்னு சொல்லலாம். இதில் அசிடிக் லெவல்ஸ் வந்துட்டு அதிக அளவில் இருக்கும். வைட்டமின் சி கூட அதிக அளவில் இருக்குது. இது சாப்பிட்றதுனால நெஞ்செரிச்சல், வலி, அசிடிட்டி ஏற்படுத்தும். திராட்சை நல்லா வளர்றதுக்கு இதில் அதிக பூச்சிக்கொல்லி கூட உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது நம்பர் 4, பப்பாயா. எல்லாருக்குமே தெரியும் பப்பாயா சாப்பிட்டா பீரியட் ஆகும்னு சொல்லிட்டு. பீரியட் ஏன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் லாட்டிக்ஸ் இருக்குது. இது கர்ப்பப்பையில் கான்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்தி ப்ளீடிங் ஆகிற மாதிரி பண்ணுது. கர்ப்பிணி பெண்களுக்கு ப்ளீடிங் ரொம்பவே டேஞ்சரஸ், மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சியில் கட்டாயம் பப்பாயா அவாய்ட் பண்ணணும். அடுத்தது நம்பர் 5, பைனாப்பிள். பைனாப்பிளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்கு இது அவ்வளோவா நல்லது கிடையாது. கர்ப்பிணிகளுக்கு பாடி ஓவர் ஹீட் ஆகும், செர்விக்ஸ் கூட டைலேட் பண்ணி சாஃப்ட் பண்ணும், கர்ப்பப்பையில் வலியை ஏற்படுத்தி மிஸ்கேரேஜுக்கு வழிவகுக்கும். அதனால் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது. 3rd trimesterல அதுவும் 9th monthல 37 weeks அப்புறமா வேணும்னா உங்களோட சர்விக்ஸ் டைலேட் பண்ணுறதுக்காக அப்பப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சியில் முடிஞ்ச அளவு இந்த 5 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறத கட்டாயம் அவாய்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் அதிக பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்தின பழங்கள் கூட எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ் அக்ஷிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.